Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எஸ் பேங்க பத்தி தான். ஒரு சில நாட்களாவே பாத்தீங்கன்னா எஸ் பேங்க்கு சாதகமான தகவல்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல ICRA ஸோ இவங்க வந்து எஸ் பேங்கோட ரேட்டிங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இவங்களோட லிக்விடிட்டி பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறத தொடர்ந்து. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ் பேங்க் கடந்த ஒரு சில தினங்களாகவே எஸ் பேங்க்கு பாசிட்டிவான செய்திகள் வந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். குறிப்பா இவங்க வந்து எஃபிஓ மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்ணதுனால இவங்களோட டெபாசிட்ஸ் அந்த ஃபண்ட் ரேஷியோ வந்து நல்லா இருக்கு, டெபாசிட் ரேஷியோ நல்லா இருக்கு, இவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து இவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ற அந்த விதம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி மூடிஸ் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு சாரி தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருந்தது, லைக் 10th அன்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா எஸ் பேங்க்கு லிக்விடி பொசிஷனா 50,000 கோடி ஆர்பிஐ கொடுத்திருந்ததை ரீபே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப வந்து இவங்களோட அதாவது வேரியஸ் டெப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கிற பிரைவேட் லெண்டரான எஸ் பேங்கோட ரேட்டிங்க ICRA வந்து அது அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் அதுக்கப்புறம் பேசல் 2 கம்ப்ளைண்ட் லோயர் டயர் 2 பாண்ட்ஸ் இது வந்து BB+ அப்படிங்கிற BB+ இருந்து BBB அப்படிங்கிற ரேட்டிங்க்கு வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பேசல் 3 கம்ப்ளைண்ட் டயர் 2 பாண்ட்ஸ் வந்து BB இருந்து BBB- அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பேசல் 2 கம்ப்ளைண்ட் டயர் 1 பாண்ட இவங்க அப்பர் டயர் 2 பாண்ட BB+ ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் அப்படிங்கிற ரேட்டிங்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது இந்த நிறுவனத்திற்கு சாதகமான பேங்க்கு சாதகமான ஒரு தகவல் தான். ஸோ இப்ப வந்து இவங்களோட அவுட்லுக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமா காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் பேங்கோட கேபிட்டல் பொசிஷன் வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது. ஸோ ஆஸ் பர் த ரெகுலேட்டரி லெவல்ஸ் இவங்க வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட 15,000 crore அந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணது ரொம்ப சாதகமாக அமைஞ்சது. அது வந்து எஸ் பேங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கம்ஃபர்டபிலிட்டியை கொடுத்தது. அதை தொடர்ந்து எஸ் பேங்கோட ஃபர்தரா எஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லிக்விடிட்டி பொசிஷன்ல வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்காங்க. சப்ஸ்குவெண்டா அவங்களோட டெபாசிட் பேஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எஸ் பேங்க் வந்து ஆர்பிஐயோட அந்த ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி வந்து ஆர்பிஐ எக்ஸ்டெண்ட் பண்ணியும் ஃபுல் அமௌண்ட்டை வந்து அவங்க ரீபே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அவங்களோட கேபிட்டல் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ICRA வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயம் இந்த COVID-19 அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த கார்ப்பரேட் புக் June 30th, 2020 வரைக்கும் இருந்தது நல்ல ஒரு கிரெடிட் காஸ்ட் எலவேட்டட் லெவலை வந்து நியர் டேர்ம்ல கொண்டு வந்திருக்கிறது. இது எல்லாமே பாசிட்டிவா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இவ்வளவு அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் முக்கியமா அவங்க குறிப்பிடுறது ஸ்லிப்பேஜ். ஸோ ஸ்லிப் ஒவ்வொரு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பேஜ் நம்ம கவனிக்கணும். அதாவது அவங்களோட வராக்கடன் அளவு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 5% வந்து இருக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருந்தாலும் இவங்களோட இந்த ஸ்லிப்பேஜ் அண்ட் கிரெடிட் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரீஸ்ட்ரக்சர் லோன்ஸ் வந்து சில விஷயங்கள் கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செய்தி. பட் இந்த ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்களுக்கு ICRA வந்து இவங்களோட இந்த லிக்விடிட்டி பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிறத பேஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்கிறது எஸ் பேங்கோட ரேட்டிங்க அப்கிரேட் பண்ணியிருக்கிறது எஸ் பேங்க்கு பாசிட்டிவ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த சார்ட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் ப்ரோக்ராம BBB ஸ்டேபிள் அப்படின்னு BB+ல இருந்து BBB கொடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாசிட்டிவான பாயிண்ட். அப்புறம் பேசல் 2 கம்ப்ளைண்ட் லோயர் டயர் 2 பாண்ட் இதை வந்து BBB+ல இருந்து BBB ஸ்டேபிள்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் நல்லது. அதே மாதிரி BBB+ ரேட்டிங் வாட்ச்ல இருந்து BBB ஸ்டேபிள்னு கொடுத்திருக்காங்க. பேசல் 3 கம்ப்ளைண்ட் டயர் 2 பாண்ட BBB
ட்ரிபிள் பி மைனஸ்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. பேசல் டூ கம்ப்ளைண்ட் டயர் ஒன் பாண்ட டி, அதாவது டிஃபால்ட்ல இருந்து டபுள் பி பிளஸ் ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. பேசல் டூ கம்ப்ளைண்ட் அப்பர் டயர் டூ பாண்ட டில இருந்து டிஃபால்ட்ல இருந்து டபுள் பி பிளஸ் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. பேசல் த்ரீ கம்ப்ளைண்ட் அடிஷனல் டயர் ஒன் பாண்ட டி ஹைபிரிட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீல இருந்து சி ஆக்கியிருக்காங்க, டி ஹைபிரிட் இருந்து சி ஹைபிரிட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது வந்து எஸ் பேங்கை இன்னும் நல்லா ஏறுமா, தொடர்ந்து இதை அக்யூமுலேட் பண்ணலாமா, இப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, அதுக்கான செய்தி இது கிடையாது. ஏன்னா நான் அகேன் அகேன் சொல்றேன், எஸ் பேங்கோட அந்த என்பிஏ வராக்கடன் அளவு அதிகமா இருக்கிறது கொஞ்சம் வீக்கான விஷயம் தான். ஸ்லிப்பேஜஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறது வீக்கான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும், ஒரு நிறுவனத்தை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு லாபகரமான ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஜூன்ல வந்து 3631 கோடி நஷ்டத்துல இருந்து 34 கோடி லாபமா ஆக்கியிருக்காங்க. அது இம்ப்ரூவ் ஆகணும் ஒண்ணு. ரெண்டாவது இவங்களோட கிராஸ் நெட் என்பிஏ பாத்தீங்கன்னா 5% இருக்கு, அது குறையணும். 6ல இருந்து 5 ஆயிருக்கா, 5ல இருந்து 4, 4.3 அப்புறம் வந்து 3.7 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். அப்ப நம்ம வந்து இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல பாக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து எஸ் பேங்கோட பொசிஷனல் வைஸ் லெவல் வந்து 16.50, அந்த லெவலுக்கு மேலதான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது சார்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூவா டிராப் அவுட் தான். இப்ப நீங்க வீக்லி கேண்டிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவா வந்து டிராப் அவுட் தான், கன்சாலிடேஷன். மந்த்லி சார்ட் எடுத்தீங்கன்னா ஷுவரா டிராப் தான். ஸோ அதே நம்ம வந்து ஒரு பொசிஷனல் வைஸ் ட்ரேடிங்க்கு எடுத்தோம்னா கன்சாலிடேஷன்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க, வாங்கி வச்சு விற்கிறது, ஒரு ஷார்ட் டேர்ம்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பங்கை வாங்கலாம். 14.60 பிரேக் பண்ணும்போது ₹14.09 சப்போர்ட். எஸ் பேங்க் மாதிரி பங்குகள்ல வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த பங்குக்கான ஸ்டாப் லாஸ் 14.30 முதல் சப்போர்ட், 14.09 செகண்ட் சப்போர்ட். ஸோ ₹14.05 சப்போர்ட்டா வச்சுட்டு இந்த பங்குல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பங்கு மண்டேவோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் 14.50 ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட் இல்லாம ட்ரேட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ எஸ் பேங்க்கு தொடர்ந்து பல நாட்களாவே நிறைய அப்கிரேட்ஸ் ஆன விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறது எஸ் பேங்க்கு சாதகமா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்ஐசி வந்து அக்யூர் பண்ணுது, அதுக்கப்புறமா வந்து மூடிஸ் வந்து அப்கிரேட் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய செய்திகள் எஸ் பேங்க்கு வந்து ஃபேவரா இருக்கு. அந்த விதத்துல ஐசிஆர்ஏ அப்கிரேட் பண்ணிருக்கிறதும் ஒரு ஃபேவரான செய்தி தான். ஸோ அந்த செய்திக்காக நம்ம எஸ் பேங்க்கை கவனிக்கலாம். கொஞ்சமா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை தொடர்ந்து ஆவரேஜ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய பாசிட்டிவா அமையாததுனால நம்ம வெயிட் பண்ணி தான் கவனிக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.